அடுத்து இருப்பதை இல்லை என்று சொல்கிறார். இப்போ நாங்கள் பார்த்தோம்னா இல்லாத இருக்குதுன்னு சொன்னது, இல்லாதத இருக்குதுன்னு சொன்னது, இப்போ இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறாரு. பாருங்க, ஹிஜ்ரி 800க்கு பிறகு எழுதப்பட்ட மதுஹபு கிதாபுகள் கண்மூடி பின்பற்றும் கிதாபுகள், அதில் ஆதாரம் எதுவும் இருக்காது என்று கூறுகிறார். ஒரு ஆதாரம் அது சொல்லப்பட்டில்லை, வெறும் கண்மூடித்தனமாக சட்டம் மட்டும் சொல்லப்பட்டது. அவர் சொல்கிற மாதிரி ஒரு சில சில கிதாபுகள், ஒரு சில சில கிதாபுகள் வெறும் சட்டத்தை மட்டும் சொல்லப்பட்டும் இருக்குது, சில கிதாபுகள் ஆதாரத்தோடு எழுதப்பட்ட கிதாபுகள் இருக்குது. எதுவுமே ஆதாரம் இல்லாமல் எழுதப்பட்ட கிதாப்ன்றது உண்மையில் உண்மைக்கு புறம்பான விஷயம். அதுக்கடுத்தது, ஏன் சட்டங்கள் மட்டும் எழுதுகிறாங்கண்டா பொதுவாக மக்களுடைய மனநிலை? இப்போ சமீபத்தில் கூட எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு மசாலா ஒரு சட்டம் ஒன்று கேட்டாங்க. நான் சொன்னேன் இன்ன கிதாபில் இப்படி வருது, இந்த கிதாபில் இப்படி வருதுன்னு சொன்னேன். ஆதாரம் சொல்லி இப்போ அந்த ஆதாரம் இப்படி இந்த ஆதாரம் அப்படிலாம் அந்த அளவுக்கு சொல்லி கொடுப்போம்ல, இந்த கிதாபில் இப்படி வருது, இந்த கிதாபில் இப்படி வருது. நீங்கள் சுருக்கத்தை சொல்லுங்கள், என்ன செய்யணுமா தேவையில்லையா சொல்லுங்களே. அப்போ இப்படி வழங்குற ஆக்களுக்கு என்ன தேவைன்னு வரும்போது அப்போ என்ன செஞ்சாங்கடா, சுருக்கமாக எழுதின கிதாபு வரமிக்குது, விரிவாக எழுதின கிதாபு வரமிக்குது. அப்போ என்ன செஞ்சாங்கடா, சில இமாம்கள் ஆதாரங்கள் எல்லாம் விட்டு போட்டு என்ன செஞ்சாங்க, சட்டங்களை மட்டும் எழுதினாங்க. ஆனால் எல்லாமே ஆதாரம் இல்லாமல் கண்மூடித்தனமாக பின்பற்றுற அப்படின்றது உண்மையில் உண்மைக்கு புறம்பான விஷயம். ஹிஜ்ரி 8ஆம் நூற்றாண்டு பிறகு, ஹிஜ்ரி 8ஆம் நூற்றாண்டு பிறகு வந்த புத்தகங்கள் எல்லாம் இப்படித்தான். அதாவது முஸ்லீம் சாம்ராஜ்ய வீழ்ச்சி காலம் அப்படித்தான். அப்போ அங்கே வந்த புத்தகங்கள் எல்லாம் அந்த கண்மூடி பின்பற்றும் புத்தகங்கள் தான். அதில் என்ன இருக்குமென்றால் வெறும் சட்டம் மட்டும்தான் இயக்கும், ஆதாரம் ஒன்றுமே இயக்காது. குரான் ஆயத்து ஹதீஸ் அந்த கருத்து ஒன்று இருக்காது. எங்கட சமூகத்திலே பிரச்சனை என்ன தெரியுமா, குறிப்பு பாருங்க, சில கிதாபுகள் பேரை மட்டும்தாரும் உலமாக்களை பார்த்துக்கொள்ளலாம். ஷரஹுல் மஹல்லி வந்து இன்றைக்கு மதுசாகல பெரும்பான்மையான மதுசாகல் ஓதி கொடுக்கப்படக்கூடிய கிதாப். இது ஹிஜ்ரி 800க்கு பிறகு எழுதப்பட்ட கிதாப் தான். பார்த்தா பக்கத்துக்கு பக்கம் ஆதாரம் வைக்கும், பக்கத்துக்கு பக்கம் ஆதாரம் வைக்கும். அந்த கிஃபாயத்துல் அஹ்யார் இது ஒரு அதுக்கு பின்னால் எழுதப்பட்ட ஒரு கிதாப் தான். அதே போல் சமீபத்தில் எழுதப்பட்ட ஒரு கிதாப் அல் முஅத்தமத் சொல்லி, இதுவும் முழுக்க ஆதாரத்தோடு உள்ள கிதாப். அல் ஃபிகுல் மன்ஹஜின் சகஜமாக எல்லா மூலையை மாற்றி பெரும்பாலும் வைக்கும் சாதாரண கிதாப். இதுலேயும் பக்கத்துக்கு பக்கம் ஆதாரம் வைக்கும், குரான் இந்த ஆயத்து இந்த ஹதீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிப்பாங்க. இவ்வளோலாம் இருக்குது சகஜமான சாதாரணமான விஷயங்கள். அடுத்து மதுஹபுகளை பற்றி அவர் சொன்ன விஷயங்களை பார்ப்போம். அரபு நாடுகளில் மதுஹபு கிதாபுகள் இல்லை என்று அவர் சொல்கிறார். மதுஹபுடைய இமாம்கள் என்ன பிழை விட்டார்கள் என்று பார்க்கத்தான் அங்கு இந்த கிதாபுகளை வைத்திருக்கிறார்கள் என்றும் சொல்கிறார். ஒன்று, அரபு நாடுகளில் மதுஹபு என்பது கிடையாது. ரெண்டாவது விஷயம், அங்கே சில கிதாபுகளை வச்சுக்கிறாங்க, எதுக்கு வச்சுக்கிறாங்கண்டா என்ன பிளவுட்டில் பார்க்கறதுக்கு மதுஹபுகளில், அதை பார்க்கறதுக்காக தான் என்ன செஞ்சுறாங்க அந்த கிதாபோடு வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறார். அரபு உலகத்துலேயும் இந்த புத்தகங்கள் ஒன்றும் இல்லை. அவங்க அதை எப்படி வச்சுக்கிறாங்கன்னா சில ஆய்வுக்காக எடுக்கிற புத்தகங்களாக வச்சுக்கிறாங்க. என்ன பிளவுட்டு பார்க்கறதுக்கு எடுக்கிற புத்தகமாக தான் வச்சுருக்காங்க. ஏன் அது இல்லைன்றால் இப்போ இது பாருங்க, அல் ஃபிக்ஹு இஸ்லாமி வா அதில்லத்துன்னு சொல்லி, இது வஹபத்து ஸுஹைலின்னு சொல்லி இவர் திமஷ்க சேர்ந்தவர், சிரியாவை சேர்ந்தவர், அவர் எழுதின கிதாப். இவர் முழுக்க முழுக்க எழுதினா மதுஹபுகள் 4 மதுஹபுகளுடைய கருத்துக்களை எழுதிக்கிறார். இவர் அரபி, அரபு நாட்டில் என்ன செய்கிறாரு, மதுஹபே இல்லாட்டா, மதுஹபே இல்லாட்டி அவர் எழுதி ஒரு கிதாப் எழுதணும். எத்தனை பாகத்தில், 11 பாகத்தில், அது ஒரு பாகம் தாங்க, ஒரு பாகத்தை தாங்க, 11 பாகத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதில் ஒரு பாகம் இது ஃபிக்ஹு இஸ்லாமி வா அதில்லத்துன்ற கிதாப். இது ஒரு திமஷ்கை சேர்ந்த, சிரியாவை சேர்ந்த ஒரு அறிஞர் எழுதினது. இது இப்போ என்ன சொல்கிறாரு, என்ன பிளை விட்டுன்னு பார்க்கத்தான் என்ன செஞ்சிடறாங்க அங்கே மதுஹபு கிதாபோடு வச்சுறாங்க. இதில் என்ன செய்வாங்கண்டா ஒவ்வொரு மதுஹபுடைய கருத்துகளையும் என்ன செய்வாங்க, எடுத்து எழுதுவாங்க. தேவைப்பட்ட இடங்களில் அந்த எந்த கிதாபிலிருந்து இதை எடுத்து எடுத்து எடுத்துனேன்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருப்பாங்க. நான் சும்மா இடையில பெரட்டின இடத்துல வரக்கூடிய அத்துர்ருல் முஃத்தார்னு சொல்லக்கூடிய கிதாப், இது ஹனஃபி மதுஹபு கிதாப். பிதாயத்தின் முஜ்தஹின்னு சொல்லக்கூடிய கிதாப், இங்கே எழுதி முகுனின் முஹ்தாஜின கிதாப். இது சகஜமாக எல்லா மதுரசாக்களும் இருக்கக்கூடிய ஷாஃபி மதுஹபுடைய கிதாப். சட்டத்தை மேலே சொல்லிட்டு கீழே சொல்கிறாங்க என்ன கிதாபிலிருந்து நான் எடுத்தேன்னு சொல்லிட்டு, என்ன பிளவிட்டேன் இப்போ எழுதிட்டு இங்கே ஆதாரம் போடல, இந்த கிதாபில் என்ன பிள ஒட்டி அந்த கிதாப் இந்த இல்லை, சட்டம் இது சொல்லிட்டு அதோடைய ஆதாரம் இந்த அந்த சட்டம் எந்த கிதாபு எடுத்து எழுதினேன்றதே மதுஹபு கிதாப் எடுத்து எழுதி எழுதுகிறாங்க. இது ஒரு கிதாப்.
அடுத்தது அரபு நாட்டில் என்ன செய்கிறாரு, மதுஹபே இல்லைன்னு சொன்னாரு. இதோ எகிப்தால் அசர் பல்கலைக்கழகத்தின் 2016-2017 ஆண்டிற்கான ஷாஃபி ஃபிக்ஹின் பாட விதானத்தின் ஒரு பகுதி. அவங்களோட சிலபஸ் என்னான்னு சும்மா தட்டி பார்த்தா அதில் கிடச்சது பாருங்க. ஃபிக்ஹ் ஷாஃபியில் என்ன கிதாப் வச்சுக்கிறாங்க, அல் முக்தார் மினல் இக்னா ஃபி ஹல்லி அல்ஃபாலி அபி சுஜா. அது ஹத்தீப் ஷுர்பினி எழுதினது. இவங்க ஹிஜ்ரி 977. அவர் சொன்ன மாதிரி ஹிஜ்ரி 800 வந்த எல்லா கிதாபும் யஹூதி போகக்குண்டா. அப்போ இந்த அரபு நாட்டிலையும் அந்த யஹூதி போகக்குண்ட கிதாப் தான் ஓதி கொடுக்கப்படுது. அது மாதிரி அல் அசர் பல்கலைக்கழகத்தில், அல் அசர் பல்கலைக்கழகம்ன்றது உங்களுக்கு தெரியும், அவரே மதிக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம், உலகத்தில் பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தினுடைய இந்த கோட்டை அல் அசர் ஷரீஃப் சரியா போட்டைக்குது, மேலே மேலே போட்டைக்குது அல் அசர் ஷரீஃப்ல அல்ல போட்டைக்குது. அவங்களோட சிலபஸை தட்டி பார்த்தா இந்த இந்த இன்டர்நெட் யூகம் தட்டிட்டா வந்துருமே. அப்போ தட்டி பார்த்ததில் கிடச்சதான் இது. அப்போ அவரே சொல்கிறாரு இந்த உண்மையெல்லாம் மறைக்கலாது, இந்த முன்னாடி அவர் வேறு உண்மையை சொல்கிறாரு. இதுதான் இந்த உண்மையை மூடி மறைச்சி வேலி என்ற இது இருக்குது. கொஞ்சம் அரபு தெரிஞ்சால் எல்லாருக்கும் வாசிக்கல. இப்போ இன்டர்நெட் யுகம் மறைக்கல, ஒரு நாள் இன்டர்நெட் அடிச்சுட்டிங்கன்னா வரும் எல்லாம். இது அசர்டா அதே நேரத்தில் அசரில் ஓதிட்டு வந்த பிஏ முடிச்சுட்டு வந்து பல பேர் இந்த சபையிலும் இருக்கிறாங்க. வேண்டாம் எழுப்பி காட்டியது அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன, அங்கே முதலாவது கேள்வியே என்ன, நீங்கள் எந்த மதுஹப், முதலாவது கேள்வி என்னோட மதுசார் ஒருத்தர் அங்கே அசரில் எம்ஏ முடிச்சுட்டு வந்தவர். அந்த எம்ஏ முடிச்சதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு கலந்துரையாடலும் செய்வாங்க. அந்த உள்ள பெரிய பெரிய லெக்சர்ஸ் மாதிரி உட்கார வச்சு கலந்துரையாடலும் செய்வாங்க. கலந்து அவர் இவர் சொன்னார் என்னென்னா, போய் உட்கார்ந்துன்னு முதலாவது கேட்ட கேள்வி நீங்கள் எந்த மதுஹப். அப்போ மதுஹப் இல்லாட்டி என்னத்துக்கு அதை கேட்கணும், படிச்சுட்டு வந்தவங்க சொல்கிறாங்க நாங்கள் மதுஹப் கிதாப் ஓதினோம் சொல்லிட்டு சிலபஸில் உள்ளது. அதே போல் மதியனால் யூனிவர்சிட்டியில் ஓய்த்து வந்தாங்க, சவுதி யூனிவர்சிட்டியில் ஓய்த்து வந்தாங்க வைக்கிறாங்க. அங்கேயும் கேட்பாங்க நீங்கள் எந்த மதுஹப்னு கேட்பாங்க. அந்த மதுஹப்னு சொன்னால் அந்த மதுஹபுடைய கிதாபோல் பாடத்து போடுவாங்க. அந்த அப்புறம் அந்த வகுப்போட செக் பண்ணுவாங்க. இப்படித்தான் நடக்குது. இவ்வளோலாம் இருக்கிற நேரத்தில் எவ்வளோ தைரியமாக சொல்லப்பட்டது அரபு உலகத்தில் மதுஹபே இல்லை, அங்கே அரபுக்கு என்ன எதுக்கு கிதாப் வச்சுக்கிறாங்கண்டா என்ன பிள விட்டுன்னு பார்க்கத்தான் வச்சிருன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, அரபு நாடுகள் மதுஹபு செல்வாக்கு இல்லையா. உலகத்தில் இமாம் ஷாஃபியை மாதிரி, அபு ஹனிஃபா மாதிரி, இந்த பெண்ணாம்பெரிய பழைய அறிஞர்கள் மாதிரி இப்பவும் இருக்கிறாங்க, இருந்தாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. இமாம் அபுசாரா உதாரணமாக, ஈஜிப்டில் இருந்த இமாம் அபுசாரா, ஷல்தூத், இந்த பெரிய ஒரு குரூப் ஒன்று இருந்தது, அப்துல்லா தர்ராஸ், இப்போ பெரிய ஒரு குரூப் இருந்தது. முஹாதிஸ்களாகவும் சட்ட அறிஞர்களாகவும் பெண்ணாம்பெரிய அறிஞர்களாக இருந்தார். அப்போ அந்த பொதுமக்களுக்கு இமாம் ஷாஃபியை பார்க்குற மாதிரி அவரை பார்த்தோம். அப்போ அவங்க இதெல்லாம் பொருட்படுத்தல, அப்படியே விட்டாங்க. அரபு உலகத்தில் இந்த இந்த செல்வாக்கு இல்லையே, மது அபு செல்வாக்கு இல்லை, அதெல்லாம் முடிபட்டுது. அப்படி எங்களுடைய ஏரியாவில் இன்னும் போகலை. தாலிபான் உதாரணத்தை எடுத்துக்கொள்கிறேன். தாலிபான் அந்த மதஹல் செல்வாக்கு அரபு நாடுகள் இல்லை, இல்லை விடுபட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க அங்கே போயிட்டு வந்தால், அங்கே படிச்சுட்டு வந்தால் முன்னால் சாக்கி ஆகிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்டர்நெட்டோட யோகம்தான் தட்டி பார்க்கலாம், சிலபஸ் தெரிவிக்கிறது எல்லாம் கிதாபுகளும். அப்போ அதில் உண்டை சொல்கிறார் அபு ஜஹராண்டு சொல்கிறார். அபு ஜஹரா போன்ற பெரிய பெரிய ஆக்கள் இருந்தாங்க. அவங்கள பார்த்தா இவங்க ஷாஃபியை பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் பார்த்தா என்ன செஞ்சாங்க, அதெல்லாம் விட்டு போட்டு இவங்களை பின்பற்றினாங்க அபு ஜஹரான்னு. ஆனால் இவர் முஸ்லீம் தனியார் சட்டம் சம்மந்தமாக பேசும்போது அபு ஜஹராவுடைய கிதாபை கோடிட்டு காட்டார். அந்த அபு ஜஹரா அவர் எழுதின கிதாப் எடுத்து பார்த்தா பக்கத்துக்கு பக்கம், பக்கத்துக்கு பக்கம் அவர் சொல்லக்கூடிய இன்ன மதுஹபுடி இந்த கருத்து, இன்ன மதுஹபுடி இந்த கருத்து, எந்த இமாமோட பேரை சொல்லி இவர் சொல்கிறாரோ அந்த அந்த இமாம்களை தான் பின்பற்றினாங்க. மதுஹப் விட்டுட்டாங்கன்றா அந்த இமாம்களே மதுஹபை தான் பின்பற்றினாங்கன்னு அவங்க எழுதின கிதாப். இவர் சொல்லக்கூடிய கிதாபில் அதே இமாம் எழுதின அதே இவர் சொல்லக்கூடிய கிதாபுகளிலேயே பக்கத்துக்கு பக்கம் இருக்குது. சரி, அடுத்தது பார்ப்போம். அரபு நாடுகளில் இப்போ அடுத்து பாருங்க, இந்த இந்த கிதாப் ஒன்று தாங்க மௌசுவா, அல் மௌசுவாத்துல் ஃபக்ஹியான்னு சொல்லி, இது குவைத்தில் பிரிண்ட் பண்ணப்பட்ட கிதாப். பிரிண்ட் பண்ண மட்டும் குவைத்துடைய அறிஞர்கள் சேர்ந்து எழுதின கிதாப். 50 பாகத்தில் இருக்குது. இந்த 50 பாகத்தில் இவங்களும் என்ன சொன்னால், 4 மதுஹபுடைய கருத்துக்களையும் எழுதிட்டு அவங்க கீழே ஆதாரம் போடுவாங்க எந்த கிதாப்லேருந்து எடுத்து எழுதினேன்னு சொல்லி. இப்படி சும்மா பரட்டினாலே பக்கத்துக்கு பக்கம் வரும். இது இது எந்த கிதாபில் எழுதப்பட்டது, ஹாஷியத்துல் கல்யூபி அலா ஷரஹில் மின்ஹாஜ், இது ஷாஃபி மதுஹபுடைய கிதாப்.
அதே போல ஹாஷியத் இப்னு ஆபிதீன் அல துர்ருல் முக்தார், இது ஹனஃபி மதஹபுடைய கிதாப். நான் சும்மா இடையில பரட்டினதே. இது எத்தனாம் பாகம்? இது முதலாம் பாகத்தில். இப்படி ஒவ்வொரு பக்கம் பக்கமாக வேண்டாம் பரட்டினா இருக்கும். அதில் அல் மபுசூத், அல் பதாய், பிதாயத்து முஜ்தஹித், இப்படி ஒவ்வொரு பக்கத்தில் இவனை செஞ்சுப்பாங்க, மதஹப் கிதாபை பெறப்போட்டிப்பாங்க. இப்போ அரபு நாட்டில் மதஹப் இல்லைன்னு சொன்னால் இவங்க 50 பாகத்தில் உள்ளது, இது எப்படி மறைக்கிறேன் இல்லைன்னு சொல்கிறேன்? அப்போ ஷரியத்தில் பேரில் போய் சொல்லலுமா? மார்க்கம் என்ற பேரில் இது அதே நேரத்தில் பின்னால் இன்ஷால்லாஹ் வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. இது அனைத்துமே தஃப்சீர் என்ற பேரில் நடந்தது. குரானுக்கு விளக்க உரை சொல்கிறன்ற பேரில் கடைசியில் எப்படி முடிக்கிறான்னா, இந்த உண்மைகளைத்தான் இந்த ஆயத்தினூடாக நாம் விளங்குகிறோம். எந்த உண்மைகளை? நாங்கள் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்து கொண்டு வர உண்மைகள், அவர் பேசின உண்மைகள். அடுத்தது பாருங்க, இப்போ அதே வீடியோ கொடுக்குறார். அரபு நாடுகள் மதஹப் செல்வாக்கு இல்லையா? உலகத்தில் இமாம் ஷாஃபிய மாதிரி, அபு ஹனிஃபா மாதிரி, இந்த பின்னாம்பெரிய பழைய அறிஞர்கள் மாதிரி இப்பவும் இருக்கிறாங்க, இருந்தாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. இமாம் அபுசாரா உதாரணமா, ஈஜிப்டில் இருந்த இமாம் அபுசாரா, ஷல்தூத், இந்த பெரிய ஒரு குரூப் ஒன்று இருந்தது, அப்துல்லா தர்ராஸ், இப்படி பெரிய ஒரு குரூப் இருந்தது. முஹத்திஸ்களாகவும் சட்ட அறிஞர்களாகவும் பின்னாம்பெரிய அறிஞர்களாக இருந்தாங்க. அப்போ அந்த பொதுமக்களுக்கு இமாம் ஷாஃபியை பார்க்குற மாதிரி அவரை பார்த்தோம். அப்போ அவங்க இதெல்லாம் பொருட்படுத்தலை, அப்படியே விட்டாங்க. அரபுலகத்தில் இந்த இந்த செல்வாக்கு இல்லையே, மது அபு செல்வாக்கு இல்லை, அதெல்லாம் முடிபட்டுது. அப்படி எங்கடைய ஏரியாவில் இன்னும் போகல. தாலிபான் உதாரணத்தை எடுத்துக்கொள்கிறேன். தாலிபான் அந்த இது 2016 பேசினது, சரியா? எகிப்தில் 4 மதுஹபும் இருக்கிறதா? 2016 பேசும்போது அரபு நாட்டில் ஒரு மதுஹபும் இல்லை. அவர் சொன்ன இந்த உதாரணத்துக்கு சொன்ன இமாம்களும் அரபு அந்த எகிப்தை சேர்ந்தாக்கத்தான். ஆனால் பின்னால் எப்படின்டா? பின்னால் வேற சந்தர்ப்பத்தில் எகிப்தில் 4 மதுஹபும் இருக்கிறதா? ஒரு கருத்து மிச்சம் புதுசாக இருக்கேன், அங்கே அந்த காதில் கேள்விப்பட்டே இல்லாமல் இருக்கேன். அதுக்கு என்ன காரணம்? அங்கே ஒரே ஒரு மதுஹபை மட்டும் பின்பற்றுறதுதான் காரணம். எங்களுக்கு தெரியும், ஒரு மதுஹபு மட்டும். நாங்கள் பார்க்குற அவ்வளோ பேரும் அந்த மதுஹபு. நாங்கள் ஈஜிப்டில் இருந்திருந்தால் வேறு மாதிரி இருந்தி, அங்கே 4 மதுஹபு மீக்கி, ஹனஃபி மீக்கி, மாலிக்கி மீக்கி, அம்பலி மீக்கி, ஷாஃபி மீக்கி, 4 மதுஹபு. அப்போ இந்த குழப்பம் வராது. எங்களுக்கு தெரியும், அடுத்தடுத்த மதுஹபை பின்பற்ற ஆக்கள் எங்களுக்கு பக்கத்தில் நின்றுலாம் தொழுவா. இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ எங்கள் நாட்டில் உள்ள பிரச்சனைண்டா, ஒரே ஒரு மதுஹபு பாரம்பரியம் நீண்ட நெடுங்காலமாக ஒரே ஒரு மதுஹபு. இப்போ தான் கொஞ்சம் வெளியில் உள்ள மதுஹபுகளோட கருத்துக்களும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து விழுகுது. விழுகிற நேரம் நாங்கள் திகச்சு போகிறோம். என்னடா இஸ்லாத்தில் இல்லாத கருத்து மாதிரி நினைக்கிறார். அப்படியா? எனவே இந்த இந்த கருத்து வேறுபாட்டை இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கறதுக்கு பழகாத மட்டுக்கும் எங்கள் சமூகத்தில் ஒற்றுமை வராது. ஒவ்வொரு ஆளும் தண்டை கருத்து தான் சரின்னு பிடிச்சின்னு நிற்பார். அடுத்தவரை அங்கீகரிக்க மாட்டார். அடுத்தவரை அங்கீகரிக்க, நான் சொல்கிறேன், நீங்கள் வேலைக்கு கொள்ளும் கருத்து ஏற்றுக்கொள்றதால் அவருக்கு அந்த கருத்தை அவர் சொல்கிறதுக்கு இடம் இருக்கிறதுன்னு சொல்லி அங்கீகரித்து கொள்ளும். இதுதான் இஸ்லாமிய சிந்தனை பாரம்பரியம். ஒரே நேரத்தில் மதியினால் 7 ஃபுக்காக்கள் இருந்தாங்க தாபியங்கள காலத்தில், 7 சட்டாக இருக்கு ஒரே நேரத்தில். ஃபுக்காவுல் மதீனத்து சபான்னு சொல்கிறார். இது எப்போ பேசினது? 2012. அப்போ என்னென்ன, 2012 பேசும்போது சொல்கிறாரு இஜிப்டு போனால் 4 அங்கே 4 மதுஹபும் இருக்குது. அப்படி வார்த்தை வாய் தவறி வந்தது இல்லை. திருப்பி சொல்கிறாரு அங்கே ஷாஃபியும் இருக்குது, ஹனஃபியும் இருக்குது, ஹம்பலியும் இருக்குது, மாலிக்கும் இருக்குது, சொல்லி 4 மதுஹபும் இருக்குது. எங்களுக்கு பக்கத்திலே பல மதுஹபுக்காராக துருவாங்க இப்படியெல்லாம் சொல்கிறார். அப்போ 2012 இருந்த மதுஹபு 2016 காணாமல் போச்சு. 2012 இருந்த மதுஹபு 2016 காணாமல் போச்சு. காணாமல் போனதுக்கு காரணம் என்ன சொன்னார்? அபு ஸஹரா போன்ற பெரும்பெரும் இமாம்கள் இருந்தாங்க, அவங்க சொன்னதுனால அப்படியே மதுஹப் இல்லாமல் போச்சுன்னு சொன்னார். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க, கேட்டீங்க. இப்போ பார்ப்போம் அபு ஸஹரா ரஹிமஹுல்லா எப்போ பிறந்தாங்க, எப்போ மூத்தாங்கன்னு பார்ப்போம். அபு ஸஹரா அவங்க பிறந்தது 1898. மூத்தாகினது 1974. எந்த இமாமை பின்பற்றி மதுஹப் இல்லாமல் போச்சுன்னு மது எஜிப்டில் மதுஹப் இல்லாமல் போச்சுன்னு சொன்னாரோ எப்போ பேசினார்? 2016 பேசினார். 2012 மதுஹப் இருக்குதுன்னு பேசினார். 2016 மதுஹப் இல்லைன்னு பேசினார். அப்போ 2012-16 இடையில தான் அபு ஸஹரா வந்திருக்கணும், அப்படியே இல்லையா? ஆனால் அவங்க மூத்தாகினது 1974. 2000 இல்லை, 2000 பிறகு இல்லை, 1974 மௌத்து. இப்போ எது உண்மை? மதுஹப் இருக்கிறது உண்மையா இல்லைன்றது உண்மையா?
அடுத்தது பாருங்க, அவர் நான் பேர் ஏற்க சொன்ன அந்த அலிமாம் முகமது அபு ஜஹ்ரா, இந்த கிதாப் பேர் இது அல் அஹ்வால் ஷக்ஸியா, இந்த கிதாப் பரட்டி பாருங்க. பக்கத்துக்கு பக்கம் மதஹபு கருத்துக்களை தான் அவர் என்ன செய்கிறார், பதிஞ்சுகிறார். இவர் வீடியோக்களில் எது உண்மை, அரபு நாடுகள் மதஹப் இருக்கிறதா அல்லது இல்லையா, அதை நீங்கள் பார்த்துக்கணும், வழங்கிக்கணும். மதஹப் சம்பந்தமான அவரது கருத்துக்கள் இதை மட்டும் சுருக்கமாக முடிச்சுட்டு மகரிப்போ நிப்பாட்டுவோம். என்னென்ன வார்த்தைகள் சொல்லிக்கிறாரே, ஒன்று மதஹபாக தான் பெரிய சிக்கல், அது மதஹபு சீரழிவு. இது மதஹபிலிருந்து அதுக்கடுத்தது, மதஹபிலிருந்து வெளியில் வருவது தான் முஸ்லீம் சமூகத்துக்கு பாதுகாப்பு. அரபிகள் மதஹபிலிருந்து வெளியில் வந்து விட்டார்கள், அதை நாங்கள் பார்த்துக்கோ, மதஹபிலிருந்து வெளியில் வந்தாங்களா இல்லையான்னு சொல்லி சரியா. அதுக்கடுத்து மதஹபுகள் யூதன் மாதிரி, இதெல்லாம் மதஹபை பற்றி சொன்னது. நீங்கள் விளங்கிடப்படாது இவங்க மதஹபை திணிக்கிறாங்கன்னு சொல்லி, அப்படி இல்லை. அவர் மதஹபை பற்றி சொன்ன கருத்துக்களை சொல்கிறோம், அவர் மதஹபு சம்பந்தமாக சொன்ன விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கு நேர் மாற்றமாக இருக்குது என்பதை நாங்கள் நிரூபிச்சு காட்டுறோம். அவ்வளோதான் விஷயம். அவர் மதஹபை பின்பற்றினாங்க, சரி பின்பற்றாத பற்றி அதை பற்றி நாங்கள் பேச வரலைங்க, நல்லா விளங்கிக்கணும். இது மதஹப் மதஹப்ன்னு மதஹபை திணிக்கிறாங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டு வரும் வேறு. எங்களுக்கு எந்த மதஹப் அவர் பின்பற்றினாலும் சரி, அவர் பின்பற்றாத மதஹப் பின்பற்றாட்டும் பிரச்சனை இல்லை. மதஹப் இல்லைன்னு சொல்லி சொல்கிறார், அரபுகளை சுட்டிக்காட்டி பெரும் பெரும் இமாம்களை சுட்டிக்காட்டி சொல்கிறாரு. அந்த அதெல்லாம் சொல்கிறது தான் நாங்கள் நிரூபிச்சு காப்போம், இல்லை அரபு நாடு மதஹப் இருக்குதுன்னு சொல்கிறத நிரூபிச்சு காப்போம். உதாரணமாக இஸ்லாம் உலகத்திலையும் இப்படி தான் இருந்து, இந்த மாதிரி தான் இருந்து, அதாவது அரபு உலகத்திலையும் மனைப்பாதிலிருந்து அவங்க வெளியில் வந்துட்டாங்க. இந்த விஷயம் எல்லாம் விளங்கி அந்த அறிஞர்கள் இதில் விளங்கப்படுத்தணும், அதிலிருந்து வெளியில் வந்துட்டாங்க. இந்த உண்மையைத்தான் நாங்கள் இந்த வசனங்கள் ஊடாக காணோம். அது விளங்கிச்சா, இந்த உண்மையைத்தான் இந்த வசனத்தினூடாக நாம் காண்கிறோம். இப்படி தான் கடைசியாக முடியுது அவங்களோட முழு வீடியோவும், கடைசியை இப்படி தான் முடியுது. அப்போ இன்னும் நாங்கள் பார்த்ததுன்னா இவ்வளோவெல்லாம் சொன்னப்பட்டதெல்லாம் இவ்வளோ உண்மைன்னு நீங்கள் வழங்கிட்டீங்க. அப்போ இது தஃப்சீர் என்ற பேரில் நடந்தது. அடுத்தது பார்ப்போம், அதே வீடியோக்களில் மதரசாக்களை பற்றி சொன்ன விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொழுகை புறவும் பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்த சொன்னாங்க, மகவலி ரீச் ஹோட்டலில் நடந்த இதில் யார் நடுவர்களாக இருந்தன விஷயத்தை ஞாபகப்படுத்த சொன்னாங்க. ஒன்று அஷேக் மசாஹிர், ரெண்டாவது இரஃபான் காதர், மூணாவது டாக்டர் ஜருக் ஷஹாப்தீன். ஜருக் டாக்டர்ல அவர் ஜருக் ஷஹாப்தீன் அவர். அடுத்த மூணா டாக்டர் ஃபைசல், அடுத்த டாக்டர் நவாஸ் சார், அந்த தென்கிழக்கு பல்கலைக்கழக லெக்சர், அடுத்த ஜருக் மௌலவி, ரிசா எமிரேட்ஸ் பிரதர் ரிசா எமிரேட்ஸ், இவங்க ஏழு பேர் தான் அதில் நடுவராக இருந்தாங்க. அதே போல் அஸ்னா பள்ளியில் பள்ளி சார்பாக மேல் சபை சார்பாக ஏழு பேர் போட்டிருந்தது. அது ரமீம் ஹாஜர் தலைமையில், மின்ஹான் ஹாஜர், நவி ஹாஜர், வஹாப் மாஸ்டர், ஷிப்லி ஹாஜர், ஷியாம் மௌலவி கசாவத் மின்ஹாஜின்னு சொல்லி அவர், அடுத்து ஜப்பார் மாஸ்டர், இந்த ஏழு பேர் தான் இந்த அஸ்னா சபை சார்பாக நடுவராக இருந்தாங்க. இன்ஷால இது அடுத்த இது தொடர்ச்சி இன்ஷால மகரிப் தொழுகையை தொடர்ந்து வரும். இன்னும் பல விதமான செய்திகள் இன்ஷால பின்னால் இருக்குது. கடைசி வரையும் இருந்து முடிவு வரைக்கும் கேட்டுப்போங்க இன்ஷால. முக்கியமான விஷயங்கள் வருது இன்ஷால பின்னால்.